ஒரு அம்மா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுது. ஃபோன் பண்ணிட்டு என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் எங்களை ஞாபகம் இருக்குதா, நான் வந்து சண்முகத்தோட ஒய்ஃபு, போன வாரம் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் ஹஸ்பண்டோட வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அதுக்கு நீங்கள் கூட 8 கிலோமீட்டர் நடந்தாக்கி வெயிட்டு குறையும்னு சொன்னீங்கல்ல, ஞாபகம் இருக்குதா அப்படிங்கிறோன்னே, ஆமாம்மா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கிறார் உங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதுக்கு அவங்களோட ஒய்ஃப் என்ன சொல்லுதுன்னா, அவர் இப்போது ராமேஸ்வரத்தில் போய் நிற்கிறாரு, எப்போ வீட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 8-8 கிலோமீட்டராக போய் சென்னையிலேருந்து இப்போ ராமேஸ்வரத்தில் போய் நிற்கிறாரு. ஒருத்தன் காது டாக்டரை போய் பார்க்குறதுக்கு போகிறான், போய் உட்காடுறான். உட்காந்தவொடனே டாக்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டாக்டர் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே சரி உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், எனக்கு காதில் தான் பிரச்சனை, சரி அதுக்கு தான் நான் உட்காந்துருக்கேன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. உடனே அவன் எடுத்து இந்த ஹெட்செட்டை வந்து நான் காதில் மாட்டினேன்னா அது வந்து வலிக்கு வலிக்கு கீழே விழுகுது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். மதிச்சு பாருங்கள் அவருக்கு ஒரு கோபம், பாருங்கள் நம்ம ஆளுங்க எதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. நம்மளை மாதிரி ஒருத்தர் பேங்க்கு போகிறாரு, பேங்க்கு போயிட்டு லோன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாரு. போன உடனே அங்கே எப்படி மரியாதை கிடைக்கும் நமக்கே தெரியும், அவருக்கு எந்த விதமான மரியாதையும் கிடைக்கல. உடனே நேராக மேனேஜர் ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு மேனேஜர்கிட்ட சொல்கிறாரு, நான் 24 ஸ்கூலு 40 காலேஜ் கட்டியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே மேனேஜருக்கு அப்படி பதட்டமாகி போச்சு, ஐயோ பெரிய ஆளாக இருக்கிறாரு, இவரை போய் நம்ம மதிக்க மாட்டோமே, உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லி சேரெல்லாம் போடுறாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு சார் உங்கள் பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மேனேஜர். கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்போ என் பேர் மேஸ்திரி முருகன் அப்படின்னு. புருஷ முண்டாட்டிக்குள்ளே 1008 பிரச்சனை வருங்க. அப்படி ஒருத்தவங்க வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா புருஷ முண்டாட்டி எப்போவுமே சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த இவர் ரொம்ப கடுப்பாகி போய் வயிற்றுச்சலில் போகிறாரு. அவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னங்க பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எங்கள் வீட்டிலலாம் இப்படி இருக்க மாட்டேங்குது, அதுக்கு நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை எங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி சண்டை வரும், வரும்போது அவள் ஒரு பாத்திரத்தை தூக்கி என் மேலே எரிவா, எரியும் போது நான் அப்படியே மிஸ் பண்ணிடுவேன், மிஸ் பண்ணிட்டேன்னா நான் சிரிப்பேன், அதே இது அவள் எரியும் போது கரெக்டாக என் மேலே புட்டுருச்சுன்னைக்கு அவள் சிரிப்பான், இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கேன் என் பொழப்பு அப்படிங்கிறாரு. ஸ்கூல் படிக்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து இந்த அனுபவம் இருந்திருக்கும், என்னென்னா நம்மக்கிட்ட வந்து காசு கம்மியாக தான் இருக்கும், சரி யாருமே இல்லை, நம்மளோட ஃப்ரெண்டுங்க எவனுமே இல்லை, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் கடைக்கு போயிட்டு நம்ம சுற்றி முற்றி பார்த்துட்டு நம்ம காசு எடுத்து கடையில் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அண்ணே ஒரு சமோசா அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடலான்னு ஆர்வத்தில் அதை போய் எடுத்து சாப்பிட போவோம். அப்போ தான் பின்னாடி இருந்து ஒருத்தன் கை தட்டுவான், டேய் எனக்கு பாதி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பான். அப்போ வரும் பாருங்க எரிச்சல்.